அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கற்பூர வெள்ளி இலை பற்றி பயன்களை தெரிஞ்சுக்கலாம். இது அவசியம், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது. இதில் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. இந்த செடி பாருங்கள், எங்கள் வீட்டில் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. அது பாட்டுக்கு படர்ந்து போயிட்டே இருக்குது. இதுக்கு அவ்வளோ ஒன்றும் பராமரிப்புலாம் கிடையாது. நம்ம டெய்லி நல்லா தண்ணி ஊற்றி பார்த்துட்டோம்னா நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கோம். சின்ன ஒரு கன்று இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி செடி வந்துட்டுருக்கோம். கோல்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இலையை பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 4-5 மிளகு, ஒரு பல் பூண்டு, இந்த இலையை ஒரு 10 இலையை வச்சுட்டு நம்ம நல்லா இடிச்சுட்டு அதை சாறை எடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வீதம் கொடுக்கலாம். தேன் கலந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால். அது வந்து நல்ல சளியை போக்கும். பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் நம்ம கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். மிளகு, பூண்டு, உப்பு, கொஞ்சோன்னு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு இந்த இலையை ஒரு 7-8 இல்லை 10 இலை கூட சேர்க்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம வடிகட்டி கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து கோல்டு பிரச்சனையும் சரி, ஃபீவராக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஆகுது. சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும்போது இந்த துளசி, கற்பூரவள்ளி இலை, சீரகம் இதெல்லாம் வந்து வதக்கி நம்ம அந்த சாறை எடுத்து கொடுத்தோம்னா, வதக்கி விட்டு நம்ம இப்படி கசக்கி எடுத்தோம்னா அந்த சாறு கிடைக்கும். அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வீதம் நம்ம கொடுக்கலாம். அந்த வயிற்றுப்போக்கே நின்றும். கற்பூரவள்ளி எண்ணெய்னு கூட கடையில் கிடைக்குது. நம்ம அந்த ஆயிலை வாங்கிட்டு நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெயும் இந்த ஆயிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தலைமுடிக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா நரமுடி மறையுதான். வளர்ச்சிக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் இருந்த பெரியவங்க சொன்னாங்க, அது யாரும் இப்போ கேர் பண்ணி அதெல்லாம் முடிக்கு போடுறதில்ல. பட் நான் வந்து இந்த ஓமவெளி இலையை வச்சுட்டு நான் நரமுடிக்கு ஒரு தைலம் ரெடி பண்ணலான்ருக்கேன். இன்ஷால்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நான் டெய்லி மார்னிங் இந்த மாடிக்கு வரும்போதெல்லாம் ஒரு 1-2 இலை பறித்து சாப்பிட்டுட்டு போவேன். கொஞ்சம் நம்ம வந்து கோல்டு, தொண்டை கரகரப்பாக இருக்கும்போது நம்ம ஒரு 1-2 இலை பறித்து சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு தொண்டைக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். இந்த கொரோனா டைமில் வந்து இந்த கஷாயம் தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சளி பிரச்சனைங்க வராமல் பார்த்துக்கணுன்ட்டு எங்கள் குழந்தைங்களுக்கெலாம் இதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். மற்றவங்களுக்கும் நான் எடுத்து சொல்லுவேன், இந்த கஷாயம் போட்டு குடிங்க அப்படின்ட்டு. நான் பார்க்குறவங்களுக்கெலாம் இதை நான் சொல்லிகிட்டு தான் இருப்பேன். சலா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கற்பூரவள்ளி கஷாயம் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கற்பூரவள்ளி இலை கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த இலையெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இலையை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இலையை இது வந்து எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு 10 இலை கை இருந்தால் போதும். நான் ஒரு 10 இலை எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த இலைங்களை நம்ம இப்படி உடச்சி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8-10 மிளகு, ஒரு நமக்கு உப்பு வந்து கல் உப்பு எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை. இப்போ இதை வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு உரலில் போட்டு நம்ம இடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இடித்தாச்சு. தண்ணியில் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்க்குறது நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் ஒரு 2 பேருக்கு நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஸ்லோலேயே கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த இலையெல்லாம் நல்லா இப்படி வெந்து சாஃப்டாயிடணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் கஷாயம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நல்ல சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேனை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கசாயம் வந்து ஒரு ரெண்டு பேர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஹனி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கசாயம் வந்து தாராளமாக ரெண்டு பேர் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. இது வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆகுது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா சளி பிரச்சனை, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். இன்ஷால்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தொண்டை கரகரப்பு நமக்கு பெரியவங்களுக்கு இருக்கும்போது நம்ம இதை அடிக்கடி எடுத்துக்கலாம், நமக்கு ஒன்றுமே ட்ரபிள் கொடுக்காது. இன்ஷால்லாம் இது சூப்பர் ரெமெடி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.